வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் பிரபலமானதுங்க. ஆனால் நம்ம ஊரில் இது வரைக்கும் யாருமே ஆரம்பிக்காத ஒரு புதிய கான்செப்ட் இப்போ சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கேண்டி வெண்டிங் மிஷினுங்க. இது சிறுவர்கள் குழந்தைகள் சாப்பிடுவாங்க பாருங்கள், மிட்டாய் வகைகள். இதை வந்து காயின் போட்டால் அவங்களுக்கு தானாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின். இதெல்லாம் குறைந்த விலையில் கிடைக்குதுங்க. 8000 ரூபாயிலேருந்து 20000 ரூபா வரைக்கும் இந்த மிஷின் கிடைக்குது. இந்த மிஷின் எங்கே கிடைக்குன்ற முகவரி வீடியோக்கு இதை தரம் பாருங்கள். இந்த மாதிரி 3 உள்ளது இருக்குது, 2 இருக்கிறது, சிங்கிள் உள்ளது இருக்குங்க. இந்த இயந்திரத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிகள், ப்ரைவேட் ஸ்கூலுங்க, இந்தமாரி ஸ்கூலில் நிறுவினுங்க. அவங்க கூட ஒரு டைஅப் பண்ணிக்கணும், லாபத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு தரணும். அந்தமாரி சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், பெரிய பெரிய சுற்றுலா தலங்கள், நிறைய இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு 10 வகையான இயந்திரத்தை அங்கங்கே நிறுவினுங்க. இதுதான் அந்த இயந்திரம். இதிலே பல்வேறு வகை மாடல்கள் இருக்குங்க. இது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி வைக்கிறாங்க. அலிபாபாவில் மொத்தமாக கிடைக்குங்க. அங்கே வாங்கினீங்கன்னா விலை கம்மி. இந்த மாதிரியான கான்செப்ட் அமெரிக்கா போன்ற நாடுகளில் பிரபலங்க. அங்கங்கே இந்தமாரி இயந்திரத்தை வச்சுருப்பாங்கங்க. காயின் ஆப்ரேட்டட் கேண்டி வெண்டிங் மிஷின் பேருங்க இது. ஸோ நீங்கள் ஒரு குறைஞ்சது ஒரு 10 ஸ்கூலு இல்லை 10 இடங்களில் நீங்கள் இந்த மாதிரி இயந்திரத்தை கொடுத்துட்றீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்து 1000 ரூபாய்க்கு வியாபாரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 50% லாபம் கிடைக்கும். ஸோ அப்போ 500 ரூபா லாபம் கிடைக்கும். அவங்களுக்கு லாபத்தில் பங்கு ஒரு 10% ஒரு 100 ரூபா கொடுத்துட வேண்டியது தான். மீதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 400 ரூபா கிடைக்குங்க. ஸோ 10 இடத்துல இந்த மாதிரி கடைகளை செட் பண்ணிட்டீங்கன்னா தினசரி வருமானமே உங்களுக்கு 4000 ரூபா கிடைக்குங்க. எவ்வளோ? 4000 ரூபா கிடைக்குங்க. இப்போ மாதம் எவ்வளோ என்பதை நீங்கள் கணக்கு பண்ணிங்க. 120000 ரூபா லாபம் கிடைக்கக்கூட ஒரு புத்தம்புதிய தொழிலை பற்றி இப்போ சொல்கிறேன். தன்னம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மாதிரி தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம். இதுக்கான மிட்டாய் வகைகள்லாம் உங்கள் உள்ளூர்லேயே கிடைக்கிறதுக்கு ஹோல்சேல் கடைகளில் வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா சென்னையில் பாரிமுனையில் நாராயணமலை தெரு, கோவிந்தப்பன் நாயக்கன் தெரு, இந்த பகுதிகளில் இந்த மாதிரி ஹோல்சேல் கடைகள் இருக்குங்க. அங்கே நீங்கள் பல்காக வாங்கிக்கணுங்க. இந்த இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மாடல் பிளாஸ்டிக் மாடல் 8000 ரூபாயில் கிடைக்குது. இதில் விலை கூட மிஷின் வந்து 22000 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அது எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் போட்டு வர்றது, டாய்ஸில் போட்டு வர்ற அந்த மாதிரி இதுவும் எல்லாமே கிடைக்குதுங்க. ஸோ நல்ல ஒரு அற்புதமான தொழில் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் யாருமே தமிழ்நாட்டில் செய்யாத புத்தம்புதிய தொழில் வாய்ப்பாக சொல்கிறேன். இந்த மாதிரி சாவிகள் தாங்க இருக்குங்க. அது அந்த சாவிகளை போட்டு ஓப்பன் பண்ணி ஒரு நாள் இன்றைக்கி காலையில் நீங்கள் மிட்டாய்களை ஃபில்லப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்த நாள் காலையில் அந்த குறிப்பிட்ட டைம் போயிட்டு அங்கே இருக்க அந்த பள்ளி கூடத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ இல்லை கடைகளோ சூப்பர் மார்க்கெட்டோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளில் வச்சு வர்ற பணத்தை எண்ணி அவங்களோட லாபத்தை அன்றைக்கே கொடுத்துடணுங்க. மீதியை நாம் எடுத்துகிட்டு வந்துடணும். மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக காயின் நமக்கு சேருதுன்னு வச்சுங்களேன். உதாரணத்துக்கு 1000 ரூபாய்க்கு காயின் சேருதுன்னா அந்த சில்லற டிமாண்டாக இருக்குங்க. நிறைய சூப்பர் மார்க்கெட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லாம் மொத்தமாக வாங்கிக்கிறாங்க இப்போ சில்லறைகளை. அதுக்கு கமிஷன் தராங்க. 1000 ரூபாய்க்கு வந்து 50 ரூபா கமிஷன் தராங்கங்க. ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா என்ன தொழில் செய்கிறது, போட்டியே இருக்கக்கூடாது, ஆரம்பித்தா நாம தான் முதலாளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரியான கேண்டி வெண்டிங் மிஷின், காயின் ஆப்ரேட்டட் கேண்டி வெண்டிங் மிஷின், மின்சாரமே தேவையில்லாதது, இது எங்கே வேணால் நீங்கள் நிர்மாணம் பண்ணலாங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில் வந்து ஒரு 10 மிஷின்னா பார்த்திங்கன்னா சிங்கிள் மிஷினாக போடுறதா இருந்தால் கூட 1 லட்ச ரூபா தாங்க முதலீடு தேவைப்படும். இந்த மிட்டாய் வகைகள் அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 25000 ரூபா தேவைப்படுங்க. இதை மொத்தமாக நீங்கள் சீனா நாட்டிலேருந்து வர வச்சு இந்த மாதிரி கான்செப்டை எல்லா ஊருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்திங்கன்னா நீங்கள் மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மொத்தமாக இந்த மாதிரி கேண்டி வெண்டிங் மிஷினை எடுத்துகிட்டு வந்து இங்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா புத்தம்புதிய கான்செப்ட் நான் சொல்கிறது. ஸோ மாதம் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே வருமானம் பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மிட்டாய் வகைகளையும்
உற்பத்தியாளர்கிட்ட வாங்கி நீங்கள் அங்கங்கே நீங்கள் இந்த இயந்திரத்தை சேர்த்து உள்ளூரில் ஒவ்வொருத்தருக்கும் டீலராக கொடுத்தீங்கன்னா கூட அதன் மூலமாக நீங்கள் மாதம் 10 லட்சரூபா பல்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, என்கிட்ட 20 லட்சம் 30 லட்சரூபா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்தமாரி கான்செப்டில் இறங்கலாம். இல்லை என்னால் அவ்வளோலாம் முடியாதுன்றவங்க 50,000 ரூபா வச்சுருந்தாலும் செய்யலாம், 1 லட்சரூபா வச்சுருந்தாலும் செய்யலாம், 2 லட்சரூபா வச்சுருந்தாலும் செய்யலாம். நான் சொல்லக்கூடியது ஒரு தெளிவான ஒரு புத்தம் புதிய தொழிலை இன்றைக்கி அறிமுகப்படுத்தியிருக்கேன். மிட்டாய் வகைகள் எங்கே கிடைக்கும், இயந்திரம் எங்கே கிடைக்குன்ற எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் லோக்கலில் கேன்வாஸ் பண்ணுறது தான் உங்களுடைய திறமை. டெய்லி 1 மணி நேரம் தான் உழைப்பு, படுத்துக்கிட்டே பணம் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான தொழிலை இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய தொழில். இது வரைக்கும் யாருமே சொல்லாதது. தொடர்ந்து தமிழ் தொழில் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தினசரி இது போன்ற வித்தியாசமான தொழில் வாய்ப்பை போட்டுக்கிட்டு வரோம். பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.